வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்பொழுது ஏப்ரல் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் 5 கிரகங்கள் மாறுகின்றன. பொதுவாக சூரியன் புதன் சுக்கரன் தான் மாறுவார்கள். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்திலே 5 கிரகங்கள் மாறுகின்றன. அதாவது உதாரணமாக மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக கும்பத்திற்கு செல்கின்றார். மற்றபடியாக ரிஷபத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவானும் மிதுனத்திற்கு வருகின்றார். இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதம். அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே தேர்தல் நடக்க இருக்கின்றது. இந்த நேரத்திலே 5 கிரகங்கள் மாற்றங்கள் மாறுகின்றதனால் தமிழக அரசியலிலும் சரி மனித வாழ்க்கையிலும் சரி பலவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் கட்டாயம் வரும் என்று கிரகங்கள் நமக்கு உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கின்ற விஷயமாகும். இப்பொழுது நாம் வழக்கமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். முதலில் மகர ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கின்ற உடன் 3/12 குரு பகவான் நிச்சபங்க ராஜயோகமாக இருந்தார். அவர் இந்த மாதம் 5ஆம் தேதி அதிசாரமாகி 2க்கு சென்று விடுவார். அது மிக மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். 1000 தான் இருந்தாலும் குரு பகவான் நீச்சமடைந்து 12 உங்களுடைய ராசியில் இருந்ததால் அளவற்ற செலவுகள், வரவுக்கு மீறிய செலவுகள், மனக்குழப்பங்கள், சங்கடங்கள், தேவையற்ற வீண் விரிய செலவுகள் மட்டும் இல்லாமல் பயணங்களும் அமைந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தால் போல் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் தன்னம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். அதேவேளையில் 12 2 இருக்கின்றாரே என்று நீங்கள் சந்தேகப்படலாம். 1000 தான் இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற பழமொழிக்கேற்ப அவர் குரு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்காரகன், அதனால் அவர் 2 வருவது எல்லா விதமான தனப்பிராப்தியும் சௌபாகியங்களும் கொடுப்பார் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக 1ஆம் வீட்டாதிபதியான சனி பகவான் 1 இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். உடல்நலம் அப்பொழுது சோர்வாக இருக்கும். அந்த சோம்பேறித்தனம் இருந்தால் அதை ஒதிரி தள்ளிவிட்டு நீங்கள் உழைத்தால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். வெற்றிகள் தேடி வரும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதே 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். மகர ராசிக்கு 2 சனி பகவானே ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு 12 இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற தன்மையை அடைகின்றார். அது மட்டுமில்லாமல் 5ஆம் தேதி அன்று குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் வீட்டிற்கு வருகின்ற காரணத்தினால் 2ஆம் வீடு பலம் அடைகின்றது. ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம், பொன்பொருள் சேர்க்கை, நினைத்த காரியங்கள் நடைபெறுது, நண்பருடைய சேர்க்கை, தனப்பிராப்தி, சந்தோஷம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், தன வருமானம், சந்தோஷம் என்று எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் இருக்கும். ஆனால் கட்டாயம் சுப விரயங்களோ அல்லது வீண் விரய செலவுகளோ கட்டாயம் இருக்கும். அதுதான் குரு பகவான் 2 இருந்திருக்கக்கூடிய பலன். பணம் எல்லா வகையிலும் கட்டாயம் வரும், வந்த வேகத்திலே செலவாகிவிடும். அதுதான் 12 2 இருக்கக்கூடிய அமைப்பாகும். பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் 12 என்ற காரணத்தினால் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் அறிவு கூர்மையாலும் எடுத்த காரியங்களில் முழு அளவுக்கு நீங்கள் வெற்றியும் அடைவீர்கள் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதே அதற்கு முழு மூல காரணமாகும். உங்களுடைய ராசிக்கு 3 குரு பகவான் ஆகின்றார். அவர் 5ஆம் தேதிக்கு பிறகு 2 இருக்கின்றார். 3 யோகத்தை கொடுக்கக்கூடிய குறிப்பாக மகர ராசிக்கு தர்ம கர்மாதிகளுடைய யோகம் அமைந்துள்ளது. மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் 3 இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு 9/10 தர்ம கர்மாதிகள் ஆவார்கள். அதனாலும் 3ஆம் வீடும் 3ஆம் வீட்டு அதிபதியான குருவும் சாதகமாக இருப்பதினால் 3ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும் என்று எதிர்பார்க்கலாம். சகோதரக்காரன் செவ்வாய் 4 ஆரம்பத்திலே ராகுக்கேது சம்பந்தம் இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் மிதுனத்துக்கு வந்துவிடுவார். அப்போது குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதினால் சகோதர வகையில் முழு அளவில் வெற்றியை காணலாம். அவருடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். எடுத்த காரியங்கள் முழு வெற்றியை நீங்கள் அடையலாம். பயணங்களாலும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய வீர தீரத்தினால் கடந்த காலத்திலிருந்து மனதில் இருந்த பயங்களும் சந்தேகங்களும் ஒரு அச்சமான உணர்வுகளும் முற்றிலுமாக நீங்கள் தைரியத்தோடு எடுத்த காரியங்கள் நீங்கள் முடிக்கலாம். பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் மூலமாக பல வெற்றிகளும் பயனுள்ளதாக அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அது அவரவர் சொந்த விஷயங்களாக படிப்போ, தொழிலோ, பிள்ளைகளுக்காகவோ இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வெற்றி பயணமாக உங்களுக்கு அமையும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு 4 செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 5 இருக்கின்றார். 4 இருப்பது என்பது மகத்தான நல்ல விஷயங்கள் தான். ஆனால் 4ஆம் வீட்டினுடைய பலன் மிக மிக அற்புதமான முறையில் இருக்கும். ஆனால் உடல்நலமும் சரி மனநலமும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படும். குறிப்பாக 10ஆம் தேதிக்கு பிறகு 3 இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 4 வருவார். அப்போது 4 செவ்வாயும் 5
சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகின்றார்கள். இந்த 4-5 பரிவர்த்தனை என்பது மிக மிக அதிர்ஷ்டகரமான பரிவர்த்தனை ஆகும். அதனால் எண்ணிய எண்ணங்கள் அற்புதமான முறையில் 4-ஆம் வீட்டின் மூலம் ஈடேறும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரலாம். நீங்கள் வேண்டிய பொருட்களை, ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கலாம். அது வீடு, வண்டி, பூமி சம்பந்தமான இடங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், பொன்னகைகளாக இருக்கலாம், ஆபரண பொருட்களாக இருக்கலாம். எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் மிக மகத்தான முறையிலே முழு மனதோடு கவனச்சிதறல் இல்லாமல் கட்டாயம் படிப்பார்கள். அதிலும் அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள், முழு அளவில் வெற்றியை காண்பார்கள். 14-ஆம் தேதிக்கு பிறகு 5-ல் இருக்கக்கூடிய சபாய் பகவான் 6-க்கு மாறுவார். 17-ஆம் தேதிக்கு பிறகு 3-ல் இருக்கக்கூடிய புதன் பகவான் 4-க்கு வருவார். அப்போது 4-க்குடைய செவ்வாயும் 6-க்குடைய புதனும் பரிவர்த்தனையாகும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா வகையிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கவனச்சிதறல் இல்லாமல் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும். 50 வயதிற்கு மேலானவர்கள் வேலை வேலைக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவில் பயணங்களை தவிர்க்க வேண்டும். தாயாருடன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன வருத்தமோ கருத்து வேறுபாடுகள் வரும். கட்டாயம் இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும். புதிதாக சொத்துக்களை அந்த காலகட்டத்தில் வாங்க நினைப்பவர்கள் அதற்குண்டான ஃபைல்களை, டாக்குமெண்ட்டுகளை சரிபார்க்க வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு வில்லங்கங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது 14-ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்ற விஷயமாகும். அதற்கு அடிப்படை காரணம் 4-ஆம் வீட்டு செவ்வாயும் 6-க்குடைய புதனும் பரிவர்த்தனை ஆகும். இது 4-5 பரிவர்த்தனை மிக மிக அதிர்ஷ்டகரமான பரிவர்த்தனை. ஆனால் 4-6 பரிவர்த்தனை அதிர்ஷ்டகரமான பரிவர்த்தனை அல்ல என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 5-க்குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் 3-லே உச்சமடைந்து தர்ம கர்மாதி யோகத்தோடு இருந்து நேரடியாக 7-ஆம் பாறை 9-ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் 5-ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். எண்ணி எண்ணங்கள் ஈடேறும். குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படும். அது அவரவர் வயதிற்கேற்றார் போல் இருக்கும். போன ஜென்மத்தினுடைய புண்ணியின் பயனாக தெய்வ கடாட்சத்தின் மூலமாக புனித நதிகளுக்கு செல்வது, புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். மகானுடைய ஆசீர்வாதம், ஒரு சிலருக்கு சித்த புருஷர்களுடைய தரிசனமும் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் தழுவும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் இருக்கும். இளையவர்களாக இருந்தால் படிப்பார்கள். வாலிப வீதர்களுக்கு திருமண வாழ்க்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலதிபர்களாக இருந்தால் தனப்பிராப்தியில் பெறும். மற்ற துறைகளில் இருந்தாலும் பேரும் புகழும் பட்டம் அவர்கள் வாங்குவார்கள். அதை கண்டு உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். சுக்கர பகவான் 10-ஆம் தேதிக்கு பிறகு 4-க்கு வருவார். 4-க்கு வந்தாலும் 4-5 பரிவர்த்தனை என்ற காரணத்தினால் அந்த அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் உங்களுக்கு தொடரவே செய்யும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு 6-க்குடையவர் புதன் பகவான் 3-லே மறைந்து நீச்சபங்க ராஜயோகமாகி இருக்கின்றார். அவர் 6-க்கு மட்டுமல்ல 9-க்கும் அதிபதியாகி தர்ம கர்மாதி யோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் 6-ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு பெரிய அளவிலே கேடுகெடுதி ஏற்படாது. குறிப்பாக வம்பு வழக்குகள், வைத்திய செலவுகள், வட்டி கடன் போன்ற வகையில் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அதற்கு அடிப்படை காரணம் சுக்கர பகவான் சேர்க்கையாகும். சுக்கர பகவான் 4-க்கு மறைந்தாலும் அவர் 9-க்குடையவர் என்ற காரணத்தினால் 6-ஆம் வீட்டு பலன் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு இருக்காது என்றதை எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் 14-ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4-லே வந்தால் சற்று உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற விதமான எந்த விதமான பெரிய பிரச்சனையும் வராது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். 6-க்குடையவர் 4-லே இருந்தால் உடல்நலை பாதிக்கும். மற்றபடி எந்த விதமான 6-ஆம் வீட்டு கெடுபலங்கள் பலன்கள் உங்களை அண்டாது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு 7-க்குடையவர் சந்திரன், அவர் கடகராசி, அவர் 4 கிரகம் என்பதனால் 7-ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது ராசிநாதனுடைய பார்வையாலும் 7-ஆம் வீட்டிற்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் 7-ஆம் வீட்டு பலன் முழுவதிலே வெற்றியை தரும். குறிப்பாக கணவன் மனைக்குள் அன்பு அரவணைப்பு இருக்கும். களத்திரகாரன் சுக்கரகன் சாதகமாக இருப்பதனால் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் பெரியவர்கள் முயற்சி செய்தால் நல்ல முறையிலே திருமணம் கைகூடும். ஏற்கனவே பேசி வைத்திருப்பவர்கள் அற்புதமான முறையிலே திருமணம் நடக்கும். கடந்த காலத்தில் இருந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் நீங்கும். அன்பும் அரவணைப்பும் இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்க இருக்கும். கணவன் மனைக்குள் சரியான வேலை இல்லை என்றால் நல்லது ஒரு வேலை கிடைக்கும். கணவன் மனைக்குள் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் மூலமாக புதிதாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்களோ அல்லது சொத்து சுகங்களோ வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களோ அவரவர் தகுதிக்கேற்றவர்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் நேரிடுவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. மகர ராசிக்கு 8-க்குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 3-லே இருக்கின்றார். 14-ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4-க்கு வருவார். 8-ஆம் வீட்டு என்பது 4-க்கு வருவதனால் இரவில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. 50 வயதிற்கு மேல் இருப்பவர் உடல்நலை கவனத்தை செலுத்த வேண்டும். இரவில் பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். மற்றபடியாக 8-ஆம் வீட்டின் மூலமாக ஆபத்தோ வம்பு வழக்கிலோ பெரிதாக உங்களை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதற்கு அடிப்படை காரணம் 4-ஆம் வீட்டிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிகள் சுக்கிரனும் புதனும் இருப்பதே அதற்கு அடிப்படை காரணங்களாகும். யோகாதிபதிகள் இருந்தால் கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் தனது கெடுதல் பலனை கூடும் அளவுக்கு செய்ய முடியாமல் பலம் இழந்து விடுவார்கள் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். மகர ராசிக்கு 9-க்குடையவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் 3-லே நீச்சபங்க ராஜயோகத்தோடு சுக்கர பகவானுடன் இருக்கின்றார். தர்ம கர்மாதி யோகத்தோடு 9-ஆம் வீட்டை அவர்கள் பார்க்கின்ற காரணத்தினால் 9-ஆம் வீட்டிற்கும் அவர்கள் 9-10 குடையவர் என்ற மற்றொரு காரணத்தினால்
ஒன்பதாம் வீட்டு பலன் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக முழு அளவில் வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் தரும். குறிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் பேர் புகழ் அந்தஸ்து பட்டம் பதவி தனப்பிராப்தி என்று கட்டாயம் வரும். குறிப்பாக தந்தை ஒருவர்களால் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு முன்னோர்களுடைய சொத்தோ அல்லது தந்தையினுடைய சொத்துக்களோ அல்லது நீங்களே சுயமுயற்சியால் வாங்கக்கூடிய சொத்துக்களோ இந்த காலத்தில் உங்களுக்கு அமையலாம். இன்ப சுற்றுலா செல்லலாம், புனித யாத்திரைகளுக்கு செல்லலாம், மகானுடைய ஆசீர்வாதம். ஒரு சிலருக்கு சித்த புருஷர்களுடைய அருளாட்சியும் கடாட்சியும் கட்டாயம் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் கட்டாயம் ஈடேறும். இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் 17ஆம் தேதிக்கு பிறகு புதனும் 4ஆம் வீட்டிற்கு வந்தாலும் தர்ம கர்மாதி யோகங்கள் தொடர்வதனால் அவருடைய பார்வை 10ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் அதிர்ஷ்டங்கள் தொடரவே செய்யும் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு 10 குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் மூன்றிலே உச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலும் தர்ம கர்மாதி யோகங்கள் தொடர்வதனால் 10ஆம் வீட்டு பலனும் தொழில் துறையில் இருப்பவர்களும் பணியில் இருப்பவர்களுக்கும் மகத்தான நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, தனியார் அரசாங்க பணியில் இருப்பவர்களும் பயணங்கள் கட்டாயம் உண்டாகும். அந்த பயணங்கள் பயனுள்ளதாகவும் அற்புதமாகவும் மாற்றங்களாகவும் ஏற்றமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அமையும். ஆனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு போட்டியும் போராமையும் வம்பு வழக்குகளுக்கும் இருக்கும். அதற்கு காரணம் 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நாளிலும் 17ஆம் தேதிக்கு பிறகு புதன் மாறினாலும் அங்கு எட்டக்கூடிய சூரியன் இருப்பதனால் மறைமுகமான எதிர்ப்போ போட்டியோ போறாமையோ இருக்கலாம். ஆனால் தொழில்துறையிலோ தனியார் வேலையை பார்ப்பவர்களுக்கு தொழில்துறையில் எந்த விதமான மாற்றமும் இறக்கமும் இருக்காது. ஆனால் கந்திருஷ்டி போன்ற மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளலாம். மற்றபடி 10ஆம் வீட்டு பலன் வளர்ச்சியை நோக்கிய உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பது 10ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு காட்டுகிறது. அதற்கு காரணம் அவர் உச்சமாக இருப்பதும் நாளிலே வந்தாலும் தனது வீட்டை தானே பார்ப்பதுமே அதற்கு அடிப்படை காரணமாகும். மகர ராசிக்கு 11 குடையவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார். 11ல் ராகுக்கேது சம்பந்தத்தோடு 11ஆம் வீட்டு அதிபதி. 5ல் இருந்து நேரடியாக 11ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் 11ஆம் வீடு முழு அளவில் வெற்றியை தரும். குறிப்பாக மூத்த சகோதரர் சகோதரிகளுடைய முழு ஒத்துழைப்பும் வெற்றியும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுதலும். ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகளை ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும். எண்ணி எண்ணங்களெல்லாம் முழு அளவில் வெற்றி அடையும். ஒரு சிலருக்கு தனப்பிராப்தியும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஆரிலே மறைந்து நேரடியாக 11ஆம் வீட்டை பார்ப்பார். அப்பொழுது மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் வீண் விரோதங்களும் அல்லது வீண் வெறிய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் மறுமணம் ஒழுங்கான முறையில் அமையும். அதற்கு குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படிப்பட்டவர்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மகர ராசிக்கு 12 குடையவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்தில் உங்கள் ராசியிலும் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் அதிசாரமாகி 2ல் இருக்கின்ற காரணத்தினால் இயற்கையில் சுபகிரகமாகி குரு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குடும்ப செலவுகளுக்காகவும் தர்ம செலவுகளுக்காகவும் ஆன்மீக செலவுகளுக்காக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகள் வராது. குடும்ப தேவைகளுக்காக ஒன்றால் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக மகர ராசிக்கும் மகர லக்னத்திற்கும் இந்த ஏப்ரல் மாத பலன் உங்களுடைய ராசினாதனாலும் தர்ம கர்மாதி யோகத்தினாலும் வளர்ச்சியும் வளமையும் தனப்பிராப்தியும் தொழிலில் முன்னேற்றமும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற ஏப்ரல் மாத பலன்கள் ஆகும். நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாதத்திற்குண்டான பரிகாரத்தை பார்ப்போம். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை புனித மாதங்களில் ஒன்றான பங்குனி மாதம் வருகின்றது. பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. சூரிய பகவான் தனது உச்சராசியான மேஷத்திற்கு வருவார். அதனால் அனைவருக்கும் உண்டான பரிகாரம் கூடுமான அளவுக்கு சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதும், காலையும் மாலையும் வீட்டில் 3 மண்விளக்கில் நெய் தீபமோ அல்லது எண்ணெய் தீபமோ கட்டாயம் ஏற்ற வேண்டும். அவரவர் குலதெய்வங்களுக்கு சென்று வழிபடுவது மகத்தான நல்ல பலன்களை தரும். அருகாமையில் உள்ள ஆலயங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும் காலையோ மாலையோ இருவேளையில் ஏதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சென்று நெய் தீபம் ஏற்றி வந்து வழிபட்டால் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் அடையலாம். முடிந்தவர்கள் காலையோ அல்லது மாலையோ விஷ்ணு சகாசர நாமத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் அபிராமி அந்தாதியும் படித்து வந்தால் மகத்தான நல்ல பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலும் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டிலும் மகத்தான வளர்ச்சி நீங்கள் காணலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும். வெளிநாட்டில் உள்ளவர்களும் இதே முறையில் நீங்கள் பயன்படுத்தலாம். அருகாமையில் கோயில் இல்லாதவர்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் உங்கள் வீட்டிலே காலையும் மாலையும் மண்ணாலான அகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் வரும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான பரிகாரங்களாகும். நன்றி, வணக்கம்.